ஹாய் ஹாய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனானி சிட்டிஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு முக்கியமான சிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அனானி சிட்டியில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிடறோம், எழுதி முடிச்சதுக்கப்புறமா எங்களுடைய ஹார்ட் காப்பியை வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை சாஃப்ட் காப்பியாக அதாவது பிடிஎஃபாக நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி காலேஜுக்கு சென்ட் பண்ணுறோம்ல. ஸோ அந்த பிடிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து எதுவுமே அலைனாக இருக்க மாட்டேங்குது. அதாவது ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இருக்குது, அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஜ் இருக்குது, அப்புறம் வந்து செவன்த் பேஜ் இருக்குது, டென்த்து பேஜ் இருக்குது, இது போல் தான் இருக்குது பிடிஎஃப்குள்ளே. ஸோ இதில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்ற போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த ப்ராப்ளமே கிடையாது. சரியா, பிடிஎஃப்குள்ளே வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் அலைனாக இருக்கலாம், அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரியா, எதுக்காக வந்து இந்த பிடிஎஃப் உங்கள்கிட்ட வந்து வாங்குறாங்கன்னா, அதாவது இந்த சாஃப்ட் காப்பி உங்கள்கிட்ட எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வாங்குறாங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முடிப்பீங்க, அதாவது ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதும் போது 3 hoursக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து பேப்பர் கலெக்ட் பண்ணிடுவாங்கள்ல. ஸோ அது போல தான் இது ஜஸ்ட் ஒரு ஆதாரம் தான் இந்த பிடிஎஃப். சரியா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வச்சு அவங்க கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய ஹார்ட் காப்பி வச்சு மட்டும்தான் ஆன்சர் இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணாங்க. சரியா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கரெக்டாக 3 hoursில் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு பேப்பர் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கு தான் இது ஒரு ஆதாரம் தவிர மற்றபடி இதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. ஸோ பிடிஎஃப் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறதை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க, உங்களுடைய ஹார்ட் காப்பி மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இப்போ டவுட்ஸ் நீங்கள் எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேச மாதிரி நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் மீன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.